ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். முட்டை குழம்பு சுவையாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை 5, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், குழம்பு தாளிப்பதற்கும் முட்டையை ரோஸ்ட்டு செய்வதற்கும் சின்ன சைஸ் பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 3, சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், வெங்காயம் 100, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 3 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி 1 எடுத்துக்கோங்க. 2.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் குழம்புக்கும் 1/2 டீஸ்பூன் எக் ரோஸ்ட்டுக்கும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் பத்தை 1, 6-7 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். அது வேகிற நேரத்தில் குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை, ஏலக்காய், லவங்கம், சீரகம் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கண்ணாடி பதத்துக்கு மாறினா போதும். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. கிண்டி விட்டுக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கருகிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து கிண்டி விட்டுக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு சின்ன டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மூடி விட்டுக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. இது ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எக்கை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முட்டை வெந்ததுக்கு அப்புறம் உரிச்சி விட்டுட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் லைட்டாக கீறி விட்டுக்குங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நம்ம போட்டிருக்க மசாலா கருகிடக்கூடாது. அடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை சேர்த்துக்குங்க. மசாலா நல்லா இறங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி ரோஸ்ட் பண்ணிக்கிங்க லோ ஃப்ளேமில். ரோஸ்ட் பண்ண முட்டையை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, திறந்து விட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அதில் சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை அதில் சேர்த்துக்குங்க. ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மல்லித்தலையை தூவிக்கிங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.